இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆன்மீகத்தாள்கள் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு தாள்களாக இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குற யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ள ஒரு தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் பார்த்ததா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை விதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வீடியோ பார்க்கறதுனால மாறும் அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதே போல தமிழில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதத்துடைய பதினோராவது நாள் அதே போல் நாலு தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் ஸோ நாலு தினம் வரக்கூடிய இந்த ஆடி செவ்வாய் மிகவும் விசேஷமான ஒரு நாள் ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு தினம் இந்த ஆடியுடைய இரண்டாவது செவ்வாயில் சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு பொதுவாக இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா திதிகளுமே மற்ற திதிகளை காட்டிலும் அதிக சிறப்புடையது அதாவது மற்ற மாதங்களில் வருகிற திதியை காட்டிலும் அதிக சிறப்புடையது அந்த வகையில் இந்த ஆடி சங்கடகர சதுர்த்தியான நாளை தினம் விநாயக பெருமானுக்கு இந்த ஒரு விசீத்தை வந்து செய்யணும் என்று சொல்லப்படுது இந்த ஒரு விசீத்தை யார் நாம் செய்கிறோமோ நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயக பெருமான் எந்த ஒரு அதிசயத்தை வந்து நடத்துவார் ஸோ அந்த வகையில் நாலு தினம் விநாயக பெருமானுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதை செய்கிறதுனால விநாயக பெருமான் நம்மளோட வாழ்க்கையை எப்படி மாற்றுவார் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இது வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதே சமயம் நமக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக நம்மளுடைய கணக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சூரியனை அடிப்படையாக கொண்டதாகும் ஸோ அந்த வகையில் நமக்கு பன்னெண்டு தமிழ் மாதங்கள் இருக்குது இதில் தமிழ் மாதங்களில் நான்காவதாக வருவது தான் ஆடி மாதம் சூரியன் புதன் பகவானுக்குரிய மிதுன ராசியிலிருந்து சந்திர பகவானுக்குரிய கடக ராசியில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமே இந்த ஆடி மாதம் சூரிய பகவானின் ஒளியை பிரதிபலிக்கும் கிரகமாக சந்திர பகவான் இருப்பார் சோ அவருக்குரிய ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே சிறப்பு ஸோ இப்படி பிரவேசிக்கிறதுனால ஆன்மீகத்தில் இந்த ஆடி மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக சொல்லப்படுது ஸோ இந்த சிறப்பு மிக்க மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அற்புத நாள் தான் ஸோ இதில் வரக்கூடிய சதுர்த்தி மற்ற மாதங்களில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் காட்டிலும் அதிக சிறப்புடையது ஸோ நாளை தினம் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானுக்கு இந்த ஒரு விரத முறையை கடைபிடிக்கணும் ஸோ இந்த ஒரு விரத முறையை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல எண்ணற்ற பலன்கள் உண்டாகும் என்று சொல்லப்படுது ஸோ எண்ணற்ற பலன்கள் உண்டாகக்கூடிய அந்த விரத முறையை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நாளை தினம் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில் செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து தயவு செய்து தெளிவாக செய்யுங்க ஸோ இதை தெளிவாக செய்தால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் நீங்கள் பாட்டு ஏனோ தானோன்னு செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் கிடைக்காது அப்புறம் ஏன் நான் செய்து பலன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கக்கூடாது நான் சொல்கிறத சரியான முறையில் செய்யணும் ஸோ நாளை தினம் இந்த சகடகர சதுர்த்தியில் காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து வீடு வாசல் பூஜரை எல்லாமே வந்து சுத்தப்படுத்தணும் ஸோ நாளை தினம் செய்ய வேண்டிய முதல் முக்கிய விஷயம் இதுதான் அதே போல் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிகாலை அப்படிங்கிறது வந்து கரெக்டாக சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்திரிக்கணும் ஸோ ஆண்கள் எந்திரிக்காமல் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்திரிக்கணும் ஸோ எந்திரிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பூஜை பொருட்கள் பூஜாரை எல்லாமே வந்து சுத்தப்படுத்தணும் அதே போல் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து ஆடி செவ்வாய் அப்படிங்கிறதுனால பெண்களாக இருக்கக்கூடியவங்க மஞ்சள் பூசி நாலு தினம் குளிக்கணும் ஸோ மஞ்சள் பூசி நாலு தினம் குளித்து தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வழிபாடு நீங்கள் வந்து செய்யணும் பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு அதன் பின்னாடி விநாயக பெருமான் நினைவோடு விநாயகப் பெருமானுடைய படத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து நல்லா பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விளக்கேற்றி விரதம் இருக்கணும் ஸோ நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆடி செவ்வாய் ஆடியுடைய சங்கடகர சதுர்த்தி ஸோ இதனால் நாலு தினம் விநாயகப் பெருமானுக்கு விரதம் இருந்து இந்த ஒரு வழிபாட்டை வந்து செய்யணும் ஒருவேளை விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க உப்பு இல்லாமல் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்கள சமைச்சு அதை வந்து சாப்பிட்டுட்டு இந்த பூஜை வந்து செய்ங்க அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருந்து இந்த பூஜை வந்து செய்யலாம் ஸோ சரியாக மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலையிலையும் காலையிலையும் வந்து சிறப்பான பூஜைகள் செய்தாலும் மத்திய வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பூஜை வந்து செய்யணும் ஸோ இந்த பூஜையை மத்திய வேலையில் விநாயக பெருமானுக்கு செய்கிறது அப்படி ஒரு குளிர்விக்கிறது ஸோ விநாயக பெருமானுடைய உச்சி குளிர்ந்ததுன்னா அவருடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஸோ ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் அவரை உச்சி குளிர வைக்கிறதுக்கு இந்த பூஜை வந்து நம்ம மதிய வேலையில் செய்யணும் ஸோ சரியா மதியம் வச்சுங்களேன் பன்னெண்டுலேருந்து ஒன்றுக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போகணும் மெயினாக பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கடியில் இருக்கிற பிள்ளையார்னா இன்னும் ரொம்ப சக்தி அதிகம் ஸோ அந்த மாதிரி பிள்ளையார் கோவிலுக்கு போங்க ஸோ போகும்போது வீட்டிலருந்து பார்த்தீங்கன்னு இந்த பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்துட்டு போங்க ஸோ என்னென்ன அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க பசும்பால் அதுக்கப்புறம் வாசமிக்க பூ அதுக்கப்புறம் மஞ்சள் விபூதி பஞ்சாமூர்தம் ஸோ இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகணும் யூஷுவல் அதுக்கப்புறம் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை இல்லைனா பொங்கல் சுண்டல் இது ஏதாவது வந்து செய்து இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு போய் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளையாரை வந்து உச்சி குளிர வைக்கிறதுக்கு அவர் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொடை நிறைய தண்ணி பிடிச்சி நாம் வந்து ஊற்றணும் ஸோ ஊற்றிட்டு அதன் பின்னாடி நாம் கொண்டு போன பசும்பால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவர் மேலே ஊற்றணும் ஸோ பசும்பால் ஊற்றிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி பசும்பால் எல்லாமே வந்து ஈர்த்துடணும் ஸோ அதன் பின்னாடி பஞ்சாமிரதம் செஞ்சோல்ல அதை வந்து பிள்ளையார் மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணணும் ஸோ அதை வந்து பண்ணிவிட்டு அதன் பின்னாடி திரும்ப தண்ணி ஊற்றி சுத்தமாக வந்து பிள்ளையாரை கழுவிடணும் கழுவிட்டு அதன் பின்னாடி மஞ்சள் விபூதி குங்குமம் இதெல்லாம் கொண்டு போனோம்ல இதெல்லாம் கொண்டு விநாயகப் பெருமானை அலங்காரம் பண்ணணும் ஸோ அலங்காரம் பண்ணிவிட்டு கொண்டு போன மலர்களை வந்து பிள்ளையாருக்கு வந்து சாத்தணும் நாலு தினம் அருங்கும்பூல் மெயினாக எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வில்வ அந்த பூ இருக்குதுல்ல அதையும் எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இந்த பூ சொல்லுவாங்கள்ல அதையும் கூட எடுத்துட்டு போங்க அது இறக்கும் இருக்குல்ல அது ஸோ இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் விநாயக பெருமானை அலங்காரம் பண்ணிடுங்க ஸோ அலங்காரம் பண்ணிட்டு இதுதான் வந்து மெயினாக செய்ய வேண்டியது பிள்ளையாருடைய தொப்புள் இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த பகுதியில் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சளை வந்து நல்லா கெட்டியாக கொலைச்சு அந்த மஞ்சளை வந்து அவருடைய அந்த தொப்புளில் வந்து வைங்க ஸோ தொப்புளில் வச்ச பின்னாடி ஒருவா நாணயம் வந்து கையில் வச்சு நீங்கள் பிள்ளையாரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது முறை சுற்றுங்க ஸோ பிள்ளையாரை ஒன்பது முறை சுற்றும் போது அந்த உருவா நாணயம் உங்கள் கையிலே இருக்கணும் ஸோ ஒருவா நாணயம் கையிலே வச்சுட்டு ஒன்பது முறை சுற்றும் போது விநாயகரே போச்சு விநாயகரே போச்சு விநாயகரே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுற்றணும் ஸோ ஒன்பது முறை சுற்றிட்டு கடைசியாக அந்த உருவா நாணயத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மஞ்சள் வந்து குழப்பி தொப்புல வச்சுங்கல ஸோ பிள்ளையாரோடைய அந்த தொப்புள் பகுதியில் அந்த உருவா நாணயத்தை வந்து மஞ்சளோட ஒட்ட வச்சுருங்க ஸோ ஒட்ட வச்சுட்டு அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கொண்டு போன நெய்வேதித்தை படையல் மாதிரி எப்படி கோவிலில் நார்மலாக படைப்பாங்களோ வீட்டில் எப்படி நார்மலாக படைப்பாங்களோ போல் இலையில் வந்து நல்லா வந்து பரப்பி எல்லாமே வந்து படைங்க ஸோ கொண்டு போன தேங்காய் பழம் எல்லாமே உடைச்சிட்டு தீப தூப ஆராதனை வந்து காட்டுங்க ஸோ தீப தூப ஆராதனை காட்டிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அந்த பிரசாதத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய யாராவது நாலு பேர்த்துக்கு வந்து கொடுத்துட்டு வந்துருங்க ஸோ நாலு தினம் பார்த்தீங்கன்னு ஒரு ஒருவா நாணயத்தை வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை மத்திய வேலையில் விநாயக பெருமானுக்கு நாம் செய்யணும் ஸோ விநாயக பெருமானுக்கு மத்திய வேலையில் ஒருவா நாணயத்தை வச்சு சிம்பிளாக இந்த வழிபாடு செய்திங்கன்னு வச்சுங்களேன் அவருடைய உச்சி குளிரும் அவருடைய உச்சி குளிர்ந்ததுன்னா இதெல்லாம் நமக்கு நடக்கும் அதாவது காரியத்தடை நீங்கும் தாமதங்கள் போன்றவை எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கையில் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஏதாவது ஒரு முயற்சி மேற்கொள்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் பார்த்தீங்கன்னு வெற்றி நமக்கு கிடைக்கும் நாம் விரும்பிய பலனும் வந்து கிடைக்கும் அதே போல் பெண்கள் இதை வந்து நாளை தினம் கல்யாணம் ஆகாதவங்க செய்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வரணமைந்து திருமணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இனிதே நடைபெறும் அதே போல் குழந்தைகள் நான் சொல்கிறத இதனால தினம் செஞ்சிங்கன்னா உங்களோட கல்வியில் சிறப்பான தேர்ச்சி மட்டும் வெற்றி வந்து பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை தேடுறவங்கனால தினம் இதை செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பணியில் இருப்பவங்க ஊதிய உயர்வு இதெல்லாம் வந்து எதிர்பார்த்துருந்திங்கன்னு வச்சுங்களேன் அவங்க இந்த வழிபாடு நாலு தினம் செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்த பணி உயர்வு பணியிட மாற்றம் இது எல்லாம் கிடைக்கும் தொழில் வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருமானம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருகும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஏதாவது கிரகதோஷங்கள் இருந்ததுன்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் கடுமைத்தன்மை குறைந்து நற்பலன் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாலு தினம் பார்த்திங்கன்னு யார் இது இந்த பரிகாரத்தை வந்து மதிய வேலையில் உச்சி குளிர வைக்கிறது செய்தாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நான் சொன்னேன் இத்தனை பலனுமே வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் கிடைச்சா நம்மளோட வாழ்க்கை மாறுமா இல்லையா ஸோ அதனால தான் விதி மாறும் அப்படிங்கிறத வந்து நான் அழுத்தி ஃபஸ்ட்டே வந்து சொன்னேன் ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாருமே இதை தெரிஞ்சு பயனடைன்னு நீங்கள் நினச்சி இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தெரியாதவங்க நாளை நாளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இதை செய்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்துக்கொள்ளணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வேறொரு புதிய அப்டேட்டான தாள்குடன் வந்து மீண்டும் வந்து அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்